ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பவர் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஸ்விட்ச் வேர்ட்ஸா அப்படின்னா என்ன? நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்றது மூலமா அடையிறது தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். உதாரணத்துக்கு அன்பு. இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம காதல் வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும். நம்மளை சுத்தி அன்பும் காதலும் நிறைஞ்ச மக்களை கட்டமைச்சுக்க முடியும். உங்க குடும்பத்தோட நண்பர்களோட அன்பு நிறைஞ்ச வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த வார்த்தை அதை ஈர்த்து கொடுக்கும். இதுதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர். இந்த ஸ்விட்ச் வேர்டு எப்படி உருவாச்சு? இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவரு சைக்காலஜிஸ்டான ஃப்ராய்ட் தான். அதுக்கப்புறம் 1960களில் பல ஆராய்ச்சியாளர்கள் அதை டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான ஒரு விஷயம். அப்பவே நிறைய பேரால இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட மேஜர் சக்தி என்னன்னா, நம்ம ஆழ்மனசு கூட இது நேரடியா பேசும். நம்ம வெற்றிக்கு ஏதாவது தடை இருந்தா அதை ரிமூவ் பண்ணும். அன்பு, பணம், சுய முன்னேற்றம், வெற்றி, இது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான அபிலிட்டிய நமக்குள்ள தூண்டிவிடும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகுமா? நம்ம நார்மலா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சுயநினைவு கிடையாது, நம்ம ஆழ்மனசு தான். 95% நம்மள ஏக்கிட்டு இருக்கு இந்த ஆழ்மனசு. அதுதான் நம்மளோட முக்கால்வாசி முடிவுகளையும் எடுக்குது. உதாரணத்துக்கு, உடல் எடைய பத்தி பழைய நெகட்டிவ் நம்பிக்கைகளை இழக்காம உங்களால உடம்ப குறைக்க முடியாது. நான் தகுதியானவா அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே உங்க ஆழ்மனசுல பதிவு செய்யப்பட்டதுதான். நான் பணத்தை சம்பாதிக்க தகுதியானவன் அப்படின்னு நீங்க வாயால சொல்லுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்கும். உண்மையாவே நான் சம்பாதிப்பனா அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுக்கு காரணம் உங்க ஆழ்மனசுல நீங்க பணத்தை பத்தி வச்சிருக்க தவறான எண்ணமும் நம்பிக்கையும் தான். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தி நம்ம ஆழ்மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து வெளியே வந்து நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாமே உங்களுக்கு தேவையான ஸ்விட்ச் வேர்ட்ஸை தான். இந்த ஸ்விட்ச் வேர்டில் நம்ம பயன்படுத்த போகிறது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான். அது நம்மளோட முழு எனர்ஜியுமே ஷிஃப்ட் பண்ணும். நம்ம ஆசைப்பட்டதை நம்ம பக்கம் ஈர்த்து ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும். சரி, ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட கான்செப்ட் மொத்தமாக வேற துறையிலிருந்து உருவானது, அதனால அந்த அளவுக்கு அறிவியல் ஆதாரங்கள் இல்லதான். பட் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி சில ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. இதுக்குன்னு தனி பிரின்சிபிள்ஸ், தியரிஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்கள் வச்சே நமக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி அறிவியல் ரீதியா ஒரு புரிதல் வரும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல நம்ம வார்த்தைகளை தான் அதிகம் பயன்படுத்துவோம், அதை அஃபர்மேஷன்ஸாவும் யூஸ் பண்ணுவோம். அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள், நடத்தைகள் இப்படி நம்மள மொத்தமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா. பாசிட்டிவான வாக்கியங்களை சொல்றது, நமக்கு நாமளே பாசிட்டிவா பேசிக்கிறது, இதெல்லாமே நம்மளுடைய தன்னம்பிக்கை, ஊக்கம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும், கூடவே மன அழுத்தத்தை குறைக்கும். சோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல நம்ம பயன்படுத்த போறதெல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான். அப்போ அறிவியல் ஆராய்ச்சி படி பார்த்தா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகும் தான். அடுத்ததா நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது நம்ம மூளைக்கு தன்னுடைய நரம்பு கட்டமைப்புகளையே திரும்ப புதுசா உருவாக்கி அதை சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கான். எல்லா சூழலுக்கும் இதை அடாப்ட் ஆகிக்குமா, இதான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் அஃபர்மேஷன்ஸையும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம மூளை தன்னோட நரம்புகளை மறுசீரமைக்கும். இதனால நம்ம பாசிட்டிவான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு பர்சனா மாறுவோம். ஸோ இந்த அறிவியல் ரீதியான ஆதாரம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா பிளசிபோ இஃபெக்ட். உண்மையா இல்லாத ஒண்ண இருக்க மாதிரி காட்டி நோயை கூட குணப்படுத்துறது. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்குன்னு வச்சுப்போம். அதை பத்தி அவருக்கு நிறைய நெகட்டிவ் நம்பிக்கைகளும் இருக்கு. ஸோ அந்த நோயை மொத்தமா குணப்படுத்துறதுக்கான மாத்திரை தான் இது அப்படின்னு ஒரு பொய்யான மாத்திரையை அவங்க கிட்ட கொடுக்குறப்போ அதை நம்பி சாப்பிட்டு அவங்க குணமாயிடுவாங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உண்மையாவே பல நோய்களை குணப்படுத்திருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. பாசிட்டிவான நம்பிக்கையை உருவாக்கி அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்னு சொல்லி வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் பிளசிபோ இஃபெக்ட். இதனால நம்ம அனுபவங்கள், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ், இதெல்லாமே பாசிட்டிவா இருந்திருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸுமே ஒரு வகையான பிளசிபோ மாதிரி தான். அப்போ அறிவியல் ரீதியா பாக்குறப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகும் தானே? அடுத்ததா சுயநினைவு மற்றும் ஆழ்மனது. நம்ம கான்சியஸ் மைண்ட் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம ஆழ்மனசுக்குள்ள போகும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ நம்ம சுயநினைவை யூஸ் பண்ணி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்றப்போ அது கண்டிப்பா ஆழ்மனசுக்குள்ள போகும் தானே? நம்ம ஆழ்மனசை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எண்ணங்களை, உணர்வுகளை, நடத்தைகளை சீர் செய்யக்கூடிய திறன் ஆழ்மனசுக்கு இருக்கான். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸும் நம்மள முழுசா சீரமைக்கும் தான். ஸோ இதெல்லாம் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான தகவல்கள். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன? முதல்ல நம்ம தேவைக்கான ஸ்விட்ச் வேர்டை தேர்வு செய்யணும். அந்த வார்த்தை நீங்க அடையணும்னு நினைச்ச இலக்குக்கும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஆசைக்கும் ஏத்ததா இருக்கணும். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை முழுசா நம்பணும். உங்களுக்கு எந்த வார்த்தை சக்தி வாய்ந்ததாப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரியான வார்த்தைகளை தேர்வு செய்யணும். இரண்டாவது ஸ்டெப், இன்டென்ஷன் வைக்கிறது.
நீங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அதை தெளிவுபடுத்திக்கணும். எனக்கு பணம் தான் வேணும், அன்பு தான் வேணும், இப்படி எந்த விஷயம் வேணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். குறிப்பா உங்க ஆசைகளை நிர்ணயிக்கணும். அப்பதான் நீங்க யூஸ் பண்ண போற இந்த ஸ்விட்ச் வேர்டும் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்ததா மூணாவது ஸ்டெப், தினமும் பயிற்சி பண்ற மாதிரி ருட்டீனை உருவாக்கணும். வார்த்தையை தேர்வு செஞ்சதோட விடாம அதை தினசரி உங்க வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும். இந்த ஸ்விட்ச் வேர்டை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்யுங்க. நீங்க தேர்வு செஞ்சிருக்க வார்த்தையை தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த நேரமா வேணாலும் இருக்கலாம், காலை நேரமா இருக்கலாம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா உங்களுக்கு எது ஏத்த டைமோ அந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை பயிற்சி பண்ணலாம். உங்க கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸ் பண்ணணும். ஆழமா மூச்சு அழுத்த விடுங்க, உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அப்போதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எந்த தடங்களும் இல்லாம ஆழ் மனசை சென்றடையும். ரிலாக்ஸ் ஆகி மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் உங்க கண்களை மூடி நம்பிக்கைய அதிகப்படுத்துங்க. நீங்க தேர்வு செஞ்ச அந்த ஸ்விட்ச் வேர்டை சத்தமாவோ அமைதியாவோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசார சொல்றப்போ அந்த எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். உங்க கான்சியஸ் மைண்ட் அந்த வார்த்தைகளை உங்க ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போகணும். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கப்போ நீங்க என்ன ஆசைப்பட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டோட சக்தியை பயன்படுத்துறீங்களோ அது உண்மையாவே நடந்த மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த விஷயம் உண்மையா நடந்தா எப்படி உணர்வீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணணும். இந்த கற்பனை ஆப்ஷனல் தான், கம்பல்சரியா பண்ணணும்னு கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே கன்சிஸ்டன்சி தான் கீ. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லயும் நீங்க முழு கன்சிஸ்டன்சியோட இருக்கணும். தினமும் பயிற்சி பண்ணுங்க. முடிஞ்சா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை எவ்வளோ ஆழமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியுதோ அந்த அளவுக்கு தாக்கம் உங்க லைஃப்ல ஏற்பட்டு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஓப்பன் மைண்ட் செட் இருக்கணும், கூடவே ட்ரஸ்டும் இருக்கணும். நான் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம நீங்க செயல்படுறப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இன்னுமே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். உதாரணம் சொல்லணும்னா வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு செய்யறீங்க. வெற்றியை தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப தினமும் காலையில 6 மணிக்கு அப்படின்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி ரிலாக்ஸ் ஆகுங்க. பிரீத் இன் பிரீத் அவுட், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இப்ப வெற்றி வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் வெற்றி அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு மனசார இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க நம்பிக்கையும் இன்டென்ஷனும் நிறைய இருக்கணும். தினசரி கன்சிஸ்டண்டா பயிற்சி பண்றப்போ இதோட தாக்கம் பலம் வாய்ந்ததா இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட் பத்தின கதை ஒன்னு கேட்கலாம். இப்போ மும்பை சிட்டில பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்திருக்கா. எப்பவுமே அவளுக்கு தான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை. பொருளாதார ரீதியா தான் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா பூஜாக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடங்கள். அவளால எந்த ஒரு ரிசோர்ஸஸையும் சேர்க்க முடியல. தான் ஆசையை நிறைவேற்ற மாதிரியான ஆதரவு யார்கிட்ட இருந்தும் அவளுக்கு கிடைக்கல. தேவையான பண வசதியுமே இல்ல. ஒரு நாள் இன்டர்நெட்ல இதை பத்தி சர்ச் பண்றப்பதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி பூஜாக்கு தெரிய வருது. இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறா. சரி ஒரு ட்ரை கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறா. வெவ்வேறு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி முழுசா படிக்கிறா. எந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தனக்கு வெற்றியை தரும், தனக்கு செல்வத்தை தரும், தன்னோட பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தேடுறா. அப்போதான் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்ட் அவளுக்கு கிடைக்குது. எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்கம் செய்யறதுன்னு அர்த்தம். தன்னோட வியாபாரம், நெட்வொர்க், வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் விரிவு செய்யற அந்த ஐடியா பூஜாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு காலையிலையும் பூஜா தியான நிலையில உட்காந்து கண்களை மூடி எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை முழு நம்பிக்கையோட சொல்றா. தன்னோட பிசினஸ் வளர்ச்சி அடைற மாதிரியும் தான் புது புது கிளையன்ஸை சேர்க்கிற மாதிரியும் நிறைய கற்பனைகளை செய்யறா. தினமும் இந்த விஷயத்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கப்பதான் பூஜா தன்னோட மைண்ட் செட் மாறினதையும் தன்னை சுத்தி இருந்த சுற்றுச்சூழல் மாற்றத்தையும் நோட் பண்றா. அப்போதான் அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. பல ஈவெண்ட்ஸ் மூலமா தன்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அவளை மாதிரியே சிந்திக்கக்கூடிய மக்கள் கூட கனெக்ட் ஆகுறா. தன்னம்பிக்கையும் பேஷனும் அதிகமா இருக்கக்கூடிய கிளையன்ஸை தானே போய் சர்ச் பண்ணி தன்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றா. கொஞ்ச மாசத்துல அவளோட பிசினஸ் ரொம்ப சூப்பரா டெவலப் ஆகுது. நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்குது. பல கிளையன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவார்ட் கிடைக்குது. தன்னோட இன்கமும் அதிகமாகுது. இந்த வெற்றி பூஜாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த வெற்றியோட நிக்காம பூஜா இன்னும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயிற்சி பண்ணிக்கிட்டே வரா. இதெல்லாமே அவளோட வாழ்க்கையோட ஒருங்கிணைஞ்சிடுச்சு. இத தா மட்டும் பயிற்சி பண்ணி சக்சஸ் அடையாம தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த ஐடியாவை சொல்லி கொடுக்குறா. பூஜாவோட கைடன்ஸ்ல நிறைய பேர் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சரியா யூஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சோ ஸ்விட்ச் வேர்ட்ஸோட மேஜிக் மூலமா நமக்குள்ள இருக்க உண்மையான பொட்டன்ஷியல அன்லாக் பண்ண முடியும். நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை எளிமையா அடைய முடியும். நம்ம நிஜ வாழ்க்கைய வளங்களால நிரப்ப முடியும். முழுமையும் கொண்டாட்டமும் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சிருக்கும். எப்படி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம எனர்ஜிய ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாத்த இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் 6 வழியில பயன்படுத்தப்படுது. ஒரு மனுஷனுக்கு 3 மனநிலைகள் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல்.
இந்த மூணு மனநிலை தான் ஒரு மனுஷனை வழி நடத்தும். சோ இந்த மூணு நிலைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் பெரிய அளவுல தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணோம்னு பார்க்கலாம். நம்பர் 1, நெகட்டிவ் எனர்ஜியா பாசிட்டிவ் எனர்ஜியா அது ஷிஃப்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நெகட்டிவ் மூட் இருக்கப்போ உயர்வு, வெளிச்சம் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பாசிட்டிவா மாறலாம். நம்பர் 2, நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் எனர்ஜியாவும் ஷிஃப்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணி நார்மல் மூடுக்கு நம்ம மாறலாம். நம்பர் 3, நியூட்ரல் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்தலாம். உதாரணத்துக்கு நார்மலான மூட்ல இருக்கப்போ மகிழ்ச்சி, வானவில் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாசிட்டிவா மாறலாம். அடுத்து நம்பர் 4, நியூட்ரல் டு நெகட்டிவ் எனர்ஜி. எப்படி நம்ம பாசிட்டிவா மாறுறோமோ அதே மாதிரி நெகட்டிவாவும் மாற முடியும். உதாரணத்துக்கு நார்மல் மூட்ல இருக்க மனுஷன் பயம், பயம் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி நெகட்டிவான எனர்ஜியை ஈர்த்து மாறலாம். நம்பர் 5, பாசிட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் எனர்ஜியா மாத்தலாம். உதாரணத்துக்கு நம்ம பாசிட்டிவான மைண்ட்ல இருக்கப்போ திடீர்னு படத்துல வரக்கூடிய சோக சீனு, டிவி நியூஸ் இதெல்லாம் நம்ம மூட மாத்தும். நம்பர் 6, பாசிட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவா மாத்தலாம். உதாரணத்துக்கு நல்ல பாசிட்டிவான மூட்ல இருக்கப்போ தன் வாழ்க்கையில ஏதாவது கெட்ட நியூஸ கேள்விப்படுறப்போ பட்டுன்னு சேடா, டிப்ரெஸ்டா ஆகிடுவாங்க. சோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்மள பட்டு பட்டுன்னு வெவ்வேறு மனநிலைக்கு மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால என்னென்ன நன்மைகள் இருக்கு? பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, ஈஸியா இதை நம்ம கத்துக்கலாம். இதை செயல்படுத்துறதுமே ரொம்ப ஈஸி. மத்த டெக்னிக்ஸ் மாதிரி குழப்பத்தை தராது. நம்ம இமேஜினேஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாம வெறும் சிங்கிள் வேர்ட் தான் யூஸ் பண்ண போறோம். சோ எந்த குழப்பமும் இல்ல. பெரிய அளவுல மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம முழு எனர்ஜியும் சிஸ்டமையும் மாத்த முடியும். நமக்கு உயர்வை தரக்கூடிய சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை இப்ப பார்க்கலாம். மகிழ்ச்சி, கொண்டாட்டம், உற்சாகம், செல்வம், அன்பு, நம்பிக்கை, நன்றியுணர்வு, சந்தோஷம், காதல், நிம்மதி, நிறைவு, முழுமை, விரிவாக்கம், வெற்றி, இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏத்த மாதிரி மாறுபடும். நம்ம நம்பிக்கை, இன்டென்ஷன், தொடர் பயிற்சி இதெல்லாத்த வச்சும் தான் இதோட சக்தியை நம்ம மதிப்பிட முடியும். நம்ம சும்மா விளையாட்டுக்கு பண்ற மாதிரி இதை பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லி புலம்புனா அது நம்ம பக்கம் இருக்கக்கூடிய தவறு தான். சோ ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.